சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்துட்டு வர அண்டர் டொயின்ட்டீன் வேர்ல்டு கப்புக்கான ஃபைனல்ஸில் இந்தியாவும் பங்களாதேஷும் மோத போகிறாங்க இந்த இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது செமிஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தான் மோதுனாங்க இந்தியா பாகிஸ்தானை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க இதே மாதிரி நேத்தைய மேட்ச்சில் பங்களாதேஷ் நியூசிலாண்டு மோதுனாங்க பங்களாதேஷ் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க பங்களாதேஷ் வீரர் முகமதுல் ஹசன் ஜாய் நூற்றி இருபத்தி ஏழு பந்துகளுக்கு செஞ்சுரி அடித்து நாற்பத்தி நாலு புள்ளி ஒரு ஓவர்லேயே டீமோட வெற்றியை உறுதி பண்ணார் முதலாடி நியூசிலாந்து டீம் எட்டு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி பதினோரு ரன்கள் எடுத்தாங்க நாற்பத்தி நாலு புள்ளி ஒரு ஓவர்லேயே பங்களாதேஷ் டீம் சேஸ் பண்ணிட்டாங்க ஆறு விக்கெட் வித்தியாசத்துல நியூசிலாந்து டீமை ஜெயிச்சிட்டாங்க பங்களாதேஷ் முதலாடிய நியூசிலாந்து டீம் எழுபத்தி நாலு ரன்களுக்கே நாலு விக்கெட் எழுந்திருந்தாங்க அதுக்கப்புறமா கிளம்பறங்கினாரு பெக்கம் வீலர் கிரீனால் அவர் எண்பத்தி மூணு பந்துகளுக்கு எழுபத்தஞ்சு ரன்கள் அடித்து டீமை காப்பாற்றினார் பங்களாதேஷ் டீமை சேர்ந்த சோரிபுல் இஸ்லாம் பத்து ஓவர்கள் வீசி நாற்பத்தஞ்சு ரன்கள் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு அவர் தான் நியூசிலாண்டோட ரன் ரேட்டை சுருக்குனார் இதை எடுத்து பங்களாதேஷ் செஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பங்களாதேஷ் டீமுடைய ஓப்பனர்ஸ் சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா கிளம்பறினார் மஹமதுல் ஹேசன் ஜாய் அவர் ரெண்டு பேர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு டீமை ஜெயிக்க வச்சார் அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டவங்க டவுடிட் ஹிர் மற்றும் ஷஷாத் ஹூசைன் இவங்க ரெண்டு பேருமே நாற்பது ரன்களை அடித்தாங்க கடைசியாக பங்களாதேஷ் நாற்பத்தி நாலு புள்ளி ஒரு ஓவரிலேயே மேட்சை முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷ் டீம் மொதோ தடவை ஃபைனல்ஸ் போயிருக்காங்க நாலு தடவை வேர்ல்டு கப் ஜெயிச்ச இந்தியன் டீம் கூட பங்களாதேஷ் டீம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மோத போகிறாங்க மொதோ தடவையே வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் விளாட்றத மனசில் வச்சுக்காமல் சாதாரண மேட்சில் விளாடுற மாதிரி விளையாடுவோன்னு சொல்லியிருக்காரு பங்களாதேஷ் டீமுடைய கேப்டன் அக்பர் அலி பங்களாதேஷ் டீம் மொதல் வேர்ல்டு கப்பை ஜெயிக்குமா அப்படி இல்லைனா இந்தியன் டீம் அஞ்சாவது ரயா வேர்ல்டு கப் ஜெயிக்குமான்னு கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம்